ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார், வணக்கம். வணக்கம். இந்த மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரவை மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை பல மூத்த பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் ஒரு பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. நீங்களும் அதை முன் வச்சிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் வருவதற்கான முகாந்திரங்கள் அதிகம், மற்றவங்களை விட உங்களுக்கு கொஞ்சம் முகாந்திரங்கள் அதிகங்கிறனால நண்பர்கள் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு. இது ஒரு மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. யாராக இருக்கும், யாராக இருக்கும், சுவாரஸ்யம் இல்லை இல்லை. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேச்சு வந்துச்சு, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னா. அப்போது நானும் ஒரு பேட்டியில் என்ன சொன்னேன்னா, தேர்தலை கண்ணு கட்டிய கை கட்டிய தூரத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பேசு பொருளாக அதை மாறிடக்கூடாதுன்ற ஒரு தயக்கம் ஸ்டாலினுக்கு இருக்கும். ப்ளஸ் இப்போவே அவர் அதிகார மையத்தில் ஒரு ஆளாக இருக்கிறார், துணை முதல்வராக இல்லை நிழல் முதல்வராகவே இருக்கிற அளவுக்கு பல மந்திரிகள் அவர்கிட்ட கேட்டு செய்கிறாங்க, அதிகாரிகளுடைய அறிவுரையை கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இனி திமுகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு தான் இருக்கும். அது கட்சியோட உட்கட்டமைப்பு, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்க போகிறதா சொல்கிறதுல ஆரம்பித்து, மாவட்ட பிரதிநிதித்துவம் இல்லாத அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள் இருக்குது, சமூக பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்கள் இருக்குது அமைச்சரவையில், அவர்கள்ட்ட இல்லை அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்ககிட்ட 1-2 எடுத்து அவங்கள அமைச்சராக்குறது இப்படின்னு இந்த பார்வை பார்க்குற நேரம் வந்துடுச்சு. ஒருவேளை இவர்கள் தோழமை கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸையும் உள்ளடக்கி ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிற மாதிரி இருந்தால் ஒரு 15-20 நாளைக்கு அந்த சடங்குகள் போகும். ஆமாம், அங்கே அமைச்சர்கள் இடம்பெறதா, யாரு, நமக்கு என்ன துறை, எத்தனை துறை, இந்த பேச்சுகள் இருக்கும். ஒருவேளை அதற்கு அவசியம் இல்லாமல் முடிவுகள் அமைந்தால் முதல் வாரத்திலேயே இங்கே அமைச்சரை மாற்றம் வருதுன்றது உறுதி. ஆமாம், அதில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு நேற்று கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் நினைச்சாங்க, கிடைச்சிரும் இல்லாட்டி மறுத்திருப்பாங்கன்னு. ஆனால் அது விசாரிக்கிறதையே 2 மாதம் தள்ளி போட்டாங்க. ஸோ அவர் தொடர்பான அல்லது அவருக்கு கொடுக்கலாம் நினைச்சிருக்கிற துறையை தவிர ஒரு 5 அல்லது 6 துறைகள் மாற்றப்படலாம் அப்படின்னு ஒரு இது வருது. ப்ளஸ் கட்சியினுடைய எதிர்காலம் இவர்தான் மிக வெளிப்படையாகவே சுட்டி காட்டப்பட்ட உதயநிதிக்கு அந்த பட்டம் சுற்றுனா என்ன கிரீட வைக்கிறதா, ஒரு பிரஸ்லிஸ் தான் அவ்வளோதான், டெசிக்னேட்டட் அஸ் டெப்டி சிஎம், துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படும். ஒரு மரபுப்படியோ அல்லது கடந்த கால வழக்கப்படியோ ஒரு கூடுதல் இலாக்காக்கள் தர வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு கிடைக்கிற தகவல், தொழில்துறை தரப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தொழில்துறை இப்போ வச்சிருக்கிற ராஜாவை என்ன பண்ணுவாங்க, அப்ப அவருக்கு எதை கொடுப்பாங்க, யாருகிட்ட இருந்து எடுப்பாங்க, இப்படி போறப்போ அந்த செயின் ஒரு 4-5 அமைச்சர்கள்ட்ட வருது. பிடிஆர் என்ன, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்குறாரு, நான் தான் மன்னிப்பு கேட்டேன், நான் தான் தெரியாட்டேன்றார், கோயில் கோயிலாக போயிட்டுருக்கார், கோயிலுக்கும் போறீங்களே, அப்படி ரெவியூ மீட்டிங் நடத்திட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி துறை தரப்படலாம். அப்படி சில தகவல்கள் வருது, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் அவர் ஒரு வெளிநாட்டில் படித்தவர், தொழில்நுட்பத்தில் வல்லமை பெற்றவர், நல்ல ஒரு ஆங்கில அறிவு, இவ்வளவெல்லாம் பண்ணவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் இல்லைன்னு தலைமை கழகத்திலேயே சில மூத்த அமைச்சர்கள் சொல்கிற அளவுக்கு அவர் நடந்துகிட்டதையும் நமக்கு மறுக்க முடியாது. ஆனால் அதை தவறுன்னு உணர்ந்திருப்பார் அவர். நேரம் நான் ஏதோ கிண்டல்காரெல்லாம் சொல்லி காட்டலை, ட்விட்டரில் அவர் தீவிரமாக இயங்குறதுங்கிறது அர்த்தம் வேற. கூட்டு பொறுப்புள்ள அமைச்சரவையில் ஒரு அங்கமாக இருந்து கொண்டு இப்போ மனோ தங்கராஜ் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு எல்லை தாண்டி ட்விட்டரில் ஒரு அமைச்சர் போகக்கூடாது. மாவட்ட செயலாளர் மனோ தங்கராஜ் போகலாம், ஆனால் ஒரு அமைச்சரவையில் ஒரு அங்கமாக இருக்கிற அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு எல்லை தாண்டி விமர்சனங்களில் பதிலடி கொடுக்குறேங்கிற போர்வையில் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. அதை பிடிஆர் ஆரம்பத்தில் நான் முதல் 3 மாதத்துலேயே அதை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டேன், பிடிஆர் எல்லை மீறுகிறார் அப்படின்ட்டு. அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு வெளியில் காட்ட வேண்டியது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு அமைச்சருக்கு இருக்குது. உங்கள் லாங்குவேஜில் உங்களை துணிச்சலில் நீங்கள் என்ன வேணாலும் பதிலடி கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு எம்எல்ஏ அல்ல, ஒரு யாரோ ஒரு கட்சிக்காரர் அல்ல, தொண்டர் அல்ல, ஒரு கூட்டு பொறுப்புள்ள அமைச்சரவையில் ஒரு அங்கமாக இருக்கிற போது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த தவறுகள் எல்லாம் அவர் கொஞ்சம் திருத்திக்கிட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யலான்னு முதலமைச்சரை கூட யோசிக்கலாம். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நம்ம அமைச்சர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஏற்கனவே அவர் இருந்த அதே மாதிரியான ஒரு முக்கியம் வாய்ந்த, இல்லை அது முதலமைச்சருடைய விருப்பம், நம்ம என்ன அதை யூகம் பண்ணி இருக்குமா, இருக்கு நமக்கு என்ன அதை பற்றி. பிடிஆருக்கு இன்னொரு ஃபேன் பேஸ் இது இருக்கே, கட்சி சில பேருக்கு கட்சி சார்பை தாண்டி ஒரு படித்தவர் ஒவ்வொரு நிகழ்வு அரசியல்வாதிக்கு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் பாடம் தான், பக்குவம் வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த வகையில நான் திரும்ப சொல்றேன், பிடிஆர் மேல எனக்கு எந்த விதமான தனிப்பட்டதும் கிடையாது, அவருக்கும் ஒரு பக்குவம் வந்திருக்கும். நம்ம எங்க தப்பு பண்ணோம், எந்த இடத்துல எல்லை மீறணும், எந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை, பக்குவத்தை இந்நேரம் அவர் பெற்றிருப்பார். அந்த அளவுக்கு கோயில் கூட போயிட்டு இருக்காரு, நான் திரும்ப சொல்றேன்.
சில மாற்றங்கள் வரப்போறதுல அவருடைய பேரும் அடிபடுது. சேகர் பாபுக்கு சில உயர்வுகள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். முத்துசாமி இவ்வளவு சுமை எனக்கு வேண்டாம்னு சொல்றதா சொல்றாங்க. இதன் அடிப்படையில் ஒரு 4-5 இலாக்காக்கள் மாற்றப்படுது அப்படின்னு தகவல் வருது. இன்னொன்று, இப்போது தலைமைச் செயலராக இருக்கிற சிவதாஸ் மீனா அடுத்த மாதம் ஓய்வு பெறார்னு நினைக்கிறேன். புதிய தலைமைச் செயலர் அது இப்போது இருக்கிற முருகானந்தமே கூட வரலாம். அப்போ முதலமைச்சருடைய செயலாளர் யார்? என்ன சார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய இடம்? அது ஒரு விஷயம் இல்லை. முதலமைச்சருடைய முதல் செயலாளர் செக்ரட்டரி 1ங்கிறது முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை எந்த இடத்தில் யாரை அமர்த்தணும் முடிவு பண்ணுற ஒரு அதிகாரி அந்த இடம். அந்த இடத்துக்கு யார் அமர்த்தலாம் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் கூட சேர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பொதுவா மாற்றம் அப்படிங்கிறது அவர்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்து இருக்கிற செயல்பாடுகள் ரெண்டு விதமா பிரிக்கலாம். இந்த மாற்றம்ங்கிறது கட்சிக்குள்ள இருந்து வரக்கூடிய அவர்களுடைய அழுத்தம் இல்லை. இன்னொன்று கூட சொல்றாங்க, இந்த மாற்றத்தை பத்தி பேச்சு வர்ற போது சார் தேர்தல் முடிவுகள் வந்து அந்த முடிவின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இல்லை. ஒருத்தர் ஒரு தொகுதி ஒருவேளை இழக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற மந்திரி பதவி எடுக்க போகிற இல்லை, ஜெயிச்சிட்டாங்கிறக்காக அதுக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கூடுதல் இலக்காக கொடுக்க போகிறாரு அப்படி இல்லை. நான் சொல்கிறது அந்த நடவடிக்கைகள் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அதை நோக்கிய பயணத்தில் ஒரு பகுதியாக சில அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இழப்பாக இருக்காது, பகிர்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்குல்ல, இப்போ ஒருத்தர் புதுசாக அமைச்சராக்குன்னா ஒருத்தர் வெளியில் போயாகணும், அது யாரை நீக்கிறாருன்னு அவருடைய உரிமை தானே. ஆனால் என்ன இது பொதுவான கேள்வி, இது உங்கள்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்க தான் பொதுவாக இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு வருடத்திலேயே பலமுறை மாற்றிருக்கிறாங்க. அவர் அமைச்சரவையில் மாற்றாத நபர்கள் பட்டியலிட்டால் ஒரு 4 பேர், எடப்பாடி பழனிசாமி, ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜ் மாதிரி ஒரு 5-6 பேர் தான். அதுவும் கல்வித்துறையை வந்து அவங்க மாற்றினதெல்லாம் கடுமையான விமர்சனம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு கல்வித்துறைக்கு கூட ஒரு இதாக போட மாட்டாங்களான்னு. ஆனால் அதெல்லாம் இப்படி ஒரு விவாதமாகவே ஆகலையே எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இவங்க வந்து ரேராக ஒரு 3 முறை 4 முறை நடந்தால் கூட அந்த அமைச்சரவை மாற்றங்கிறது ஏன் இவ்வளோ ஒரு விவாதமாகுது திமுக ஆட்சி? இல்லை அப்படி இல்லை, இவங்க நீங்களே சொன்ன மாதிரி இங்கே மாற்றங்கள் ரொம்ப குறைவு. குறைவு தான். அப்போது ஏதோ ஒரு நேரத்தில் எப்பயாருடன் நடக்கிற மாற்றம் எதிர்பார்ப்பை கிளப்புவது அதுவும் ஆச்சரியம் இல்லை, அது இயல்பான ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் தகுதியுள்ள பல பேர் இன்னும் அமைச்சரவைகளை வர முடியாமல் இருக்கிறாங்க. 5 முறை எம்எல்ஏ அப்படிங்கிறவங்களாம் பல பேர் இன்னும் உள்ளே வர முடியல, வேறு வேறு இடர்பாடுகள் அவங்களுக்கு வருது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஸ்டாலினுக்கும் சில எண்ணங்கள் இருக்கலாம், பட் அமல்படுத்த முடியல, அந்த நம்பர் சீலிங் இருக்குது. அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு வருது. இது வரைக்கும் கிடைக்காதவர்கள் மத்தியில் அதனுடைய ஆதரவாளர் மத்தியில் வர்ற எதிர்பார்ப்பு ஒன்று, இருக்கிறவங்க நான் அண்ணன் பதவி போயிருமோ அப்படின்னு அவங்க கிளப்புற பரபரப்பு ஒரு பக்கம். அதனால தான் பேரை சொல்லுங்கன்னு உங்களை மாதிரி நபர்கள் கேட்குறப்ப நான் பேரை சொல்கிறதே இல்லை, காதுக்கு வர்ற பேர்களை கூட நான் சொல்கிறதில்லை, அது தப்பாக போயிடுவது. அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவரை அமைச்சராக்கணும்னா ஆக்க போகிறதா சொல்கிறார் கூடுதலாக. அப்போ ஒருத்தர் வெளியில் போய் தான் ஆகணுன்ற போது அது யாருங்கிற கேள்வி இருக்குன்னு நான் சொன்னேன். செந்தில் பாலாஜிக்கு நேற்று ஜாமீன் கிடைச்சிருந்தால் இன்னும் 2 இலாக்காக்கள் கூடுதலாக மாற்றம் பெற்றிருக்கும். அவர் இல்லாதனால அந்த இது கொஞ்சம் குறையுதுன்னு நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு வெளியே அரசியல் பார்வையாளர், அடிக்கடி அமைச்சரவை மாற்றம்ங்கிறது ஒரு மாநிலத்துக்கு நல்லதா? அப்படி சொல்ல முடியாது, அந்தந்த நேரத்து சூழல்கள் தான் தீர்மானிக்குது. இப்போ கண்ணப்பன் 3 பெரிய துறைகளை 91 காலத்திலேயே வச்சிருந்தவர், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரம் அப்படின்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 3 துறைகளை தனி நபராக கவனித்தவர். அப்படிப்பட்ட கண்ணப்பனுக்கு இந்த ஆட்சி வந்தோடனே போக்குவரத்துக்கு கொடுத்தாங்க, நல்லா தான் பண்ணிட்டு தான் வச்சுப்போம். ஒரு அதிகாரிகிட்ட வரவு மீறி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாருன்னு பொது வெளியில் விமர்சனம் வந்துடுச்சு. ஸோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. சூழல் தான் தீர்மானிக்கிறது தவிர அதில் பொலிட்டிக்கல் வில்போர் ஒன்றும் இல்லை, ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட ஆசையும் ஒன்றும் கிடையாது. எப்படியாவது நம்ம இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டை இழந்துடணும்னு கண்ணப்பனுக்கு ஒன்றும் தவம் இருக்கலை. சூழல் நடந்துச்சு, அதை மாத்தினாங்க. சரி, திருப்பி வந்துச்சு, பொன்முடிக்கு அந்த பதவி இழக்கிற சூழல் வந்துச்சு. அவருடைய வேர்கல்வி யார் கொடுத்தார்? அதே கண்ணப்பனுக்கு கொண்டு கொடுத்தார். சூழல் தான் தீர்மானிச்சிச்சு. இன்னைக்கு அதே கண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒரு இலாக்கா தரப்படலாம். இது ஒரு பிரத்யேக உரிமையை முதலமைச்சர் வச்சிருக்கிற போது அதை ரொம்ப போய் யாரும் கேள்வி கேட்டல, ஜெயலலிதாவே கேட்டதில்ல, இப்போ ஸ்டாலினை மட்டும் எதுக்காக கேட்கணும்? காரணமும் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அதை நம்ம அப்படியே தான் புரிஞ்சுக்கணும்னு. இன்னொரு புறம் இதே ரிசல்ட்டுக்கு பிறகு இன்னொரு விஷயம் அடிக்கடி பேசப்படுறது, இதை ஒரு கிளப்பி விட்டவர் ரகுபதினு சொல்லலாம். அவர் சொல்கிறாரு, பாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் செங்கோட்டையனா வேலுமணியானே தெரியல, நீங்கள் போய் அதிமுக பற்றி பேசுகிறீங்கன்னாரு. அவர் ஒரு எதிர்கட்சி, இந்த கட்சிக்கு அவர் எதிர்கட்சி தான். அவர் ஒரு பொதுவாக அப்படி சொன்னாலுமே பொதுவாக அதிமுக தலைகள் மத்தியிலேயே ஒரு தலைமை மாற்றம்ங்கிற உணர்வு இருக்கா? ஓபிஎஸ் சசிகலா விட்டுருங்க, தலைமை மாற்றம் இல்லை, தலைமையை நோக்கி கேள்விகள் எழக்கூடிய சூழல் வருது, கண்டிப்பாக வரும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தேர்தல் முடிவு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, மிகப்பெரிய வெற்றி அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ தோல்வியை நோக்கியே போயிட்டு இருக்கீங்களே, தோல்வி பாதையிலேயே அதிமுக அழைச்சிட்டு போறீங்களே, நீங்கள் ஒற்றை தலைமையானால் நல்லபடியாக எடுத்துட்டு போவேன்னு சொன்னீங்களே, அதன் பிறகும் கூட வெற்றிகள் கிடைக்கல என்று ஒரு ஆதங்கமும் வேதனையும் கலந்த குரல்கள்
முதல்ல சாஃப்டாக ஒழிக்கும், அது சுதந்திரமான ஒரு கருத்து வெளிப்பாடுன்னு ஆரம்பிக்கும், அப்புறம் கோபக்குரலாகவும் கூக்குரலாக மாறும். ஒன்று. இன்னொன்று, அண்ணாதிமுகவில் அந்த கலகக்குரல் எழும்புவதற்கான அடிப்படை ரெண்டு பேருடைய தேர்தல் முடிவில் இருக்குது. ஒன்று ராமநாதபுரத்தில் போட்டிடுற ஓபிஎஸ், இன்னொன்று தேனியில் போட்டிடுற டிடிவி தினகர். அவர் வேறு கட்சி நடத்துகிறார், தனியாக ஒரு கட்சி நடத்துகிறார், ஓபிஎஸை கட்சியை விட்டு நிற்கிட்ட, இதை எப்படி சார்னு கேட்க வேண்டாம். ஒன்றா இருக்கணும், ஒன்றா இருக்கணும் தான் அடிப்படை அண்ணாதிமுக தொண்டன் எப்போதுமே விரும்புவான். எடப்பாடி வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டே, ஏப்பா நம்ம கொஞ்சம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குல்லன்னு பேசுகிறவன் தான் இன்றைக்கி இருக்கிற அண்ணாதிமுக தொடரில் 10-9 பேர் இருக்கிறான். அப்போது அப்படிப்பட்டவங்க நீ கட்சி விட்டு நிற்கினீங்க, பரவாயில்ல, தைரியமாக அண்ணா எடப்பாடி அறிவிச்சிட்டாரு பார்த்தீங்களா, எவ்வளோ துணிச்சல், அப்படி ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டார்ல அப்படின்னு அதை சிலாகிச்சவனே. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஓபிஎஸ் ஜெயிக்கிறார், டிடிவி ஜெயிக்கிறார், இல்லை ஜெயிக்கலை, ஒரு பேச்சுக்கு இரண்டாம் இடம் வர்றாங்க. எப்படி இரண்டாம் இடம்? மூணாம் இடத்துக்கு அண்ணாதிமுகவை தள்ளிவிட்டு இரண்டாம் இடம் வந்தால் அந்த அண்ணாதிமுக தொண்டை வேதனையோடு கோவப்படுவானா மாட்டானா? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். எடப்பாடிக்கு எதிராக கலக குரல்ன்றது சும்மா கேகேன்னு கத்துறதில்லை, இந்த நியாயமான கோபம் கலந்த அந்த கேள்வி தான் அந்த கலக குரல். நான் சொன்னேன் இது, நீங்கள் பல முறை நம்ம பேசி, இது தொண்டர்கள்ட்ட இருக்கிறத கலெக்டிவாக தான் சில நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அண்ணே பிஜேபி கூட்டணி இருக்கலாம்னு அண்ணாமலை தானே கத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தங்கமணி வேலுமணி உள் அறையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூடுகிற போது, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கிற போது தைரியமாக சொல்ல, நம்ம எந்திரிச்சு பேசி அண்ணனுக்கு தர்மசங்கனை கொடுக்க வேணாம்னு அமைதியாக இருந்திருக்கலாம். அந்த தங்கமணியும் வேலுமணியும் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு, ஆனால் கொஞ்சம் நம்ம இனிமேலாத யோசிக்கணும்ண்ணே அப்படின்னு அதே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சத்தமாக எழுந்து வெளிப்படையாக பேசுகிற சூழல் உருவாகும்னு சொன்னேன். அது எடப்பாடிக்கு எதிரான கழகம்னு பார்க்க வேண்டாம், இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு அட்வைஸாக கூட அது இருக்கலாம். இன்னொன்று, கலக குரல்ங்கிறது எதை பிளவை நோக்கி போகிறதாகவும் பார்க்க வேண்டியதில்லை. இந்த கட்சி ஒற்றுமைப்படுவதற்கான தொடக்க புள்ளியாக கூட அந்த கலக குரல் மாறும். ஏன்னா பாடம், நான் சொன்னல காலம்தான் சில விஷயங்களை தீர்மானிக்கணும். ஒரு வருஷம் முன்னாடி அண்ணன் அண்ணன் தினகரனுக்கு இந்த குக்கர் சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு ஓபிஎஸ் பையன் ஓட்டு கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, யோசிச்சா அது பார்த்துருப்பீல சார், நீங்கள் நில்லுங்க சார், நான் ராம்நாடு போகிறேன், ஓபிஎஸ் சொல்லுவார்னு யாராவது சொல்லி தான் நகைச்சு சிரிச்சிருப்போம். அது நடந்துச்சுல, காலம்தான் அதை அந்த காட்சியை அரங்கேற்றுச்சு. அந்த காலத்துக்கு இன்னும் சில பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, வழக்கம் போல் காலத்தோட வேலையாக அதுதான், காயங்களை ஆற்றும், பாடங்களை கற்றுக் கொடுக்கும், பக்குவத்தை கொடுத்துட்டு போகும். நாளைக்கு அது எடப்பாடிக்கும் வரலாம். அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்தால் அவர்களும் சில மாற்றங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளலாம், அது அந்த ஒற்றுமையை நோக்கியும் போகலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் சொல்கிறது பொதுவான பார்வை, எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வையில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய ஜீவாட்டுடையிலேயே இதை பேசியிருக்கீங்க, நான் பலமுறை கேட்டிருக்கேன். நான் ஏன்னா தினகரன் லீடு எடுத்தப்போ இருந்து உங்களை பேட்டி எடுக்கிறேன், நீங்கள் அந்த விஷயங்களை வந்து கரெக்டாக தான் சொல்ல, ஒன்றுபட்ட அதிமுகங்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ மீண்டும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுல்ல, அப்போ ஏன் வேலுமணி செங்கோட்டையன் இந்த மாதிரி பேர் வருது, பர்டிகுலராக இந்த பேர் வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அப்படி இல்லை, சீனியர்கள் எடப்பாடியிடம் ஆதிக்கம் செலுத்துகிற, எடப்பாடியோட நெருக்கமாக இருக்கிறவர்னு வேலுமணிக்கு ஒரு அடையாளம் இருக்குது, எல்லோராலும் மதிக்கப்படுகிற சீனியர்னு செங்கோட்டையனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிற போது அவர்கள் தவிர்க்க முடியாத நபர்களாக இருக்கிறாங்க. இப்போ தங்கமணியை சேர்த்து ஏன் சொல்கிறோம், எதற்கு எடுத்தாலும் டெல்லிக்கு இந்த ரெண்டு பேரை தான் அனுப்பிச்சுட்டு இருந்தார் தன்னுடைய தூதுவர்களாக அப்படின்ற போது, அந்த எடப்பாடியிடம் தாங்கள் நினைத்ததை சொல்லி அவரை திருத்துவதற்கோ, இல்லை அவருடைய மனதை மாற்றுவதற்கோ, இல்லை தங்கள் கருத்துக்களை கட்சி என்ன நினைக்குதுன்னு சொல்லி அவரை ஏற்க செய்வதற்கான தகுதி படைத்தவர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் வராங்களே தவிர, ஏதோ இவங்களாம் கழகம் பண்ணுற ஆட்கள் அப்படின்னு இல்லை. செங்கோட்டையன் அந்த கேரக்டர் உள்ளவரே கிடையாது. இவ்வளவு பத்திரிகையில் செய்து வந்த பிறகும் அவர் பெருசாக ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கல, நான் கட்சியை உடம்புன்னு ஒரு சொல்ல எந்த காலத்தையும் செய்யவும் மாட்டார். கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் செங்கோட்டின் முதன்மையானவராக இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிறந்தநாள் விழாவுக்கு வேலுமணி போகலன்னு வேலுமணி செய்கிற கொஞ்சம் கடுமையாகவே சொன்னாங்க. நேற்று வந்து பொக்கே கொடுத்துட்டார், அப்போ வேலுமணி வாயை திறக்க மாட்டான்னு சொல்லலாமா? அப்படி இல்லை, போகாததுனால அவர் வெளியேறுவார், கழகக்குரல் எழுப்புவார்னு இல்லை, வந்துட்டதுனால அமைதியாக இருப்பார்னு இல்லை, சூழல் தான் அந்த இதை ஏற்படுத்தும். வேலுமணியா மாதிரியான எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு அந்த எதிர்பார்ப்பு கலந்த யூகம் அது. ஆர்பி உதயகுமாரும் வேலுமணி உட்காந்து பேசிட்டு இருக்க பேச்சுக்கு சொல்றேன், செல்லூர் ராஜு இருக்கிறாரு, ராஜேந்திர பாலாஜி இருக்கிறாரு, சி வி சண்முகம் இருக்காரு, அண்ணே நீங்க முதல்ல சொல்லுங்கண்ணே அப்புறம் வந்து நாங்க சொல்றோம்ண்ணே அப்படின்னு யார முதல்ல கை காட்டுவாங்க? வேலுமணியை தான். அங்க சங்கமணி இருந்தா தங்கமணிட்டா சொல்லுவாங்க, சீனியர் மட்டும் இல்லை அந்த ஏரியாக்காரவங்க கொஞ்சம் நெருக்க அதிகம், நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்புறம் நாங்களும் வந்து சொல்கிறேன் அப்படின்ற இது யதார்த்தம் தான். மற்றபடி தனியாக பிரித்து பார்க்கணுன்றல, எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, அர்த்தம் இருக்கிறதாவும் நான் பார்க்கல. இன்னொன்று, பாரதிய ஜனதா தோற்பது அதிமுகவுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தை எல்லாரும் சொல்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய இல்லையா, மத்தியில் வராமல் இருப்பது அதிமுக குறைக்க காரணம் என்னன்னா, இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா எடப்பாடி மீதான கோபத்தை அவங்க சில வடிவங்களில் வெளிப்படுத்தலாம், அது அதிமுகவை பலவீனப்படுத்தலாம்.
இல்லையா? இவ்வளவு சொல்லி கடைசி நேரத்துலலாம் சில சாமியார்களை வச்சு முயற்சி பண்ணாங்கல்ல கூட்டணியை திருப்பி ஏற்படுத்திடணும்னு. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அண்ணாமலையை கண்டிக்கல, காலம் கடந்து அதை யோசிச்சாங்க, எடப்பாடி உறுதியாக இருந்துட்டார். அப்படிப்பட்ட எடப்பாடி நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கலாம். அவர்கள் வலுவாக இருந்தாங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இங்கே அண்ணாதிமுக எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக ஒரு படுதோல்வியை சந்தித்தால் அவங்க போட்டு மிதிக்கிற வேகம் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களே இங்கே தரிகிணத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே அது நடக்குமா? அந்த எதார்த்து நடிப்பெல்லாம் சொன்னாங்க பிஜேபி ஆட்சிக்கு வராமல் இருக்கிற அண்ணாதிமுக நல்லதுன்னு. எடப்பாடிக்கு நல்லது, தனிப்பட்ட முறையில் சொன்னால் பிராங்கா சொன்னால் எடப்பாடிக்கு அது நல்லது. அவள் கொஞ்சம் வலுவோடு இருந்தாங்கன்னா எடப்பாடியை கொஞ்சம் நசுக்கியாவது அழுத்தம் கொடுத்தாவது எல்லாம் ஒன்றா இருங்க சொல்கிறது செய்யுங்க, இல்லாட்டி அந்த ஃபைலு அப்படின்னு சொல்லலாம்ல. எந்த ஃபைலு? நீ ஆட்சியில் இருந்தாலும் ஃபைலை பற்றி பேசுவிய, ஆட்சி இழந்துட்டா அந்த அடிப்படையில் வர்றதாரு. அப்போ பாஜக அங்கே ஒரு ஆட்சியை ஒரு வேலை இழக்கும் பட்சத்தில் இவங்க திருப்பி ஒரு ரீயூனியன் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. அரசியலில் எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கும் சார். எடப்பாடி அரசியலில் எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கு. எடப்பாடி எங்கிருந்தோ வந்தவர் அல்ல, இதே அரசியல் களத்தில் உருவாகி வந்தவர். உயரிய இடத்துக்கு போயிட்டாரு, இனி தினகரன் கீழோ ஓபிஎஸ் சமமா கீழே வேலை செய்யுங்க யாரு சொன்னா? அப்படிப்பட்ட இடத்துக்கு எப்படி எடப்பாடி ஒத்துக்குவாரு? சரிங்க நானும் ஆகி போச்சு, நான் பொதுச்செயலர் ஆகிட்டேன், என்ன மாதிரி வரலாம் பேசுங்க உட்காந்துன்னு சொல்லுவாரே தவிர தலைவர்னு ஒரு போஸ்ட் உருவாக்க நான் விளைவிக்கிறேங்க நீங்க வந்து நடத்துன்னு ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போயிடுவார் எடப்பாடி. அப்படி இல்லை, உட்காந்து பேசிட்டு அதுக்கான சூழல் வந்தால் நான் ஏற்கனவே இந்த மாதிரி நேரங்களில் எது வேலை செய்யணும், பெருந்தன்மை, கட்சியினுடைய நன்மை, கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியினுடைய இருப்பு, இதையெல்லாம் வெளியில் வச்சுட்டு சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசினாதான் இந்த மாதிரியான சமரசங்கள் ஒற்றுமைகள் நடைமுறைக்கு சாத்தியமாகும். அது எடப்பாடிக்கும் பொருந்தும் இல்லை, அவர் விட்டுட்டு போங்கன்னு யார் சொல்ல போறா? இவ்வளோ பெரிய பதவியில் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு பொதுச்செயலாளர் பதவியை அடைந்த ஒருவர் சரிப்பா நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார? ஒன்று காலம் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும், இல்லை அதை சமாளிக்கிற ஆற்றல் நிச்சயமாக எடப்பாடிக்கு இருக்கும், அவர் ஒரு பதிலை வச்சிருப்பார். சரிப்பா எல்லாரும் ஒன்றா இருங்க, நீங்கள் இதை பாருங்க அதை பாருங்கன்னு சில ஷேரிங் நடக்கலாம். தெரியல யூகம் இப்படி பண்ணிட்டே போகலாம், நல்லது நடக்கணும்னு அண்ணாதிமுக தொண்டை விரும்புகிறான், அந்த குரலை நான் தொடர்ந்து ஒழிப்பேன். இல்லை குறைந்தபட்சம் பாஜக தோல்வி அடைந்தாலும் சசிகலா வெளிப்படையாக அதுவும் பேசுவாங்களா? இதே மாதிரி சைலண்டாக இருந்துப்பாங்களா? அவ்வப்போது அறிக்கை இல்லை, நான் ஏதோ சில திட்டங்கள்லாம் வகுத்திட்டேன் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்கிறார். அதை கிண்டல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளும் பொறுத்திருந்தே பார்ப்போமே, என்னதான் செய்யறான்னு பார்ப்போம், என்ன ஆயுதம் வச்சிருக்கிறான்னு. ஏன்னா அவங்க சிறையிலிருந்து வரும்போது கிடைக்கும் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஹைப்பை அந்த பெப்பை அவர் பயன்படுத்திக்க தவறிட்டார்னு பார்க்கணும். அவசர அவசரமாக அரசியலை விட்டு போறேன்னு ஒரு அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச உடனே நான் வரேன்னு சொல்லி, இல்லை தன்னை நோக்கி சிலர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தது ஏன் போயிச்சு போச்சுன்னு இன்னும் சுயபரிசோதனை பண்ணாமல் இருந்து, இல்லை அதுக்கு ஒரு கால கணியலையா தெரியல நமக்கு. அவர் வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் அவருடைய கருத்துக்களை அப்படி கடந்து போறது நல்லது, அதை கிண்டல் அடிக்கவும் வேண்டாம். பாஜக தோத்துச்சுன்னா குறைந்தபட்சம் இந்த மாதிரி இனிமையாவது பேச ஆரம்பிப்பாங்களான்னு அது பல பேருக்கு மனமாற்றத்தை பக்குவத்தை கொடுக்கும். சசிகலா ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, தினகரனுக்கு சில மனமாற்றங்கள் வரலாம், சில உற்சாகம் பிறக்கலாம். தேர்தல் முடிவுகள் நான் சொல்றேன், நான் எல்லாருக்கும் பொருந்து சார். ஒரு ஒரு தேர்தலும் பல பேருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், பக்குவத்தை கொடுக்கும். சுய பரிசோதனை நம்ம அதுக்கு தான் சொல்றோம், எங்க தவறு பண்ணோம், அப்போ நம்ம செஞ்சது சரிதான், இல்லை இது இப்படி பண்ணியிருக்கணும், அந்த நேரத்தில் இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு பாடத்தை எல்லாருமே கற்றுக்குவாங்க சசிகலா உட்பட. அந்த பாஜக கூட்டணி பாஜக அங்கே ஜெயிக்குதா தோக்குதாங்கிறத வச்சு திமுகக்குள்ளேயும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரத்திலேயே மாற்றம் வரலாம், அல்லது இல்லை வேற மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் இழுபறி ஆகலாம். அதிமுகக்குள்ளேயும் பல்வேறு மாற்றங்கள் வருவதற்கு அது ஒரு காரணமாக அமையும், தொடக்க புள்ளியாக இருக்கலாம், தொடக்க புள்ளியாக இருக்கலாங்கிற பல்வேறு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், எல்லாமே ஜூன் 4 பிறகுதான் இந்த காட்சிகள் எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட நேர்காணல் எடுக்க தான் போகிறோம். என்னென்ன காட்சிகளை எப்படி கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு இனி என்னெல்லாம் நடக்குங்கிறத நம்ம பல்வேறு தரவுகளோட பேசலாம். உங்கள் நேரம் ஒதுக்கி தமிழ்நாட்டின் அரசியல் டெல்லி அரசியல் மாற்றத்தோடு எந்த வகையில் தொடர்புடையது, எப்படிலாம் மாற சாத்தியப்பாடுகள் இருக்கிறதுங்கிறத நிகழ்த்தவர்கள் ஆதாரத்தோடு ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.